கண்ணுங்க ரெண்டும் சிக்னல் லைட் மாதிரி சலங்கு சக்கம் சக்கம் சலங்கு சக்கம் அப்படி நடிச்சுக்குதே ஆம்பளைங்க தொட்டா இப்படி தான் உடனே என் கண்ணே படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த பழக்கம் எனக்கு 14 வயசுல இருந்தே இருக்கு சார் நல்ல பழக்கம் இதையே 90 வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணு இளம ஊஞ்சல் ஆடும் அம்மா நீ யாரு ஆயா அம்மா இங்கேயே வந்த நான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன் நித்திய கல்யாணி கவனிச்சுக்கிறதுக்காக ஜானகி அம்மா என்ன இங்க சேர்த்திருக்காங்க நித்திய கல்யாணி என்னுடைய தர்ம பத்னி அவளை கவனிச்சுக்க போற நீ என்னையும் கவனிச்சுப்ப இல்லையா உங்களை கவனிச்சுக்கிறதா எப்படி நீ என்ன தனியா சந்திக்கணும் அச்சோ என்னால முடியாது உங்க மனைவிக்கும் ஜானகி அம்மாவுக்கும் தெரிஞ்சா என்ன கோவிச்சுக்குவாங்க அவங்களுக்கே தெரியணுங்கிறேன் நாம திருட்டுத்தனமா சந்திக்கிறதுலதான் சுவையே இருக்கு நீங்க பெரிய ஏமாத்துக்காரா இருப்பீங்க போல இருக்கே நானே என்னடா எனக்கு மரியாதை குடுக்குறீங்களே பார்த்தேன் 7 வருஷம் இருந்துட்டோம்ல அதனால பழக்கம் ஆயிடுச்சோ நினைச்சேன் மீறி இருக்க தலைவா செல்லமணி தலைவா சேடி தலைவா சிந்தமணி தலைவா என்னுடைய தர்ம பத்னி லலிதா எங்கே லலிதாமா இதே ஊர்ல தான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றாங்க நீங்களா நீங்களா நானே தான் என்ன தங்கிச்சு போய் நிக்கிறேன் நீங்க நீங்க இப்ப ஜெயில்ல இருந்து வந்தீங்க நான் ஜெயில்ல இருந்து வர தேதியே நீ மறந்துட்டியா நீ யார் தெரியுமா என் தர்ம பத்தினி நீ மறந்தாலோ போலீஸ்காரங்க என் தேதியை மறக்கவே இல்ல சரி அத கிடக்கு விடு வா வீட்டுக்கு போலாம் கைய விடுங்க இது ஆபீஸ் ஆபீஸா இது ஆபீஸ் நீ பாக்குறேன் யோ நீ சொல்லிய நியாயத்தை புருஷங்காரன் 7 வருஷம் ஜெயில்ல இருந்து திரும்பி வரான் அவனை வரவேர்த்து அவனை உபசரிக்காம ஆபீஸ்னே ஆபீஸ் ஏய் இப்ப நீ என் கூட வரல இந்த மைனர் மச்சக்கால முரட்டுக்காலையா மாறுவான் சாக்கிரதை என்னமா டைப் படிச்சிட்டு இருக்க இந்த கல்யாணம் ஆவலியா இதெல்லாம் புடி போடுவேன் இதெல்லாம் கீழே கழுவேன் இந்த குப்பையெல்லாம் கீழே கொட்டுவேன் இந்த கேரளா எடுத்து உடைப்பேன் சீக்கிரம் சொல்லி ஆபீஸ் பூட்டுவேன் யார் தயவு செஞ்சு கலக்க பண்ணாதீங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் நான் முதல்ல கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு வந்துறேன் சோடா போலி சோடா லலிதா என்னோட குடும்பம் நடத்தணும்னு ஆசையா ஓடி வந்த என்ன கட்டிக்கிட்ட இந்த மைனரோட மார்பில மயங்கி சாயனோட துடிச்ச புடியில இருக்கிறவனுக்கு புடியில பிரிச்சுட்டோம் நீ இங்க தனியா கட்டில்ல நாங்க தனியா கட்டாம் தெரியல ஒன்னு ரெண்டு இல்ல 7 வருஷம் ஊர்கா இல்ல பக்கோடா காஞ்சி போய் வந்திருக்கிற எனக்கு வயிற்று பசி இல்ல காதல் பசி இப்ப எனக்கு தேவை பக்கோடா இல்ல நம்ம முதல்ல தேவை இப்பவே நடு ஹால்ல இங்க உடனே நடந்துடணும் பத்தினி தங்கமி லலிதா லலிதா என்ன இது புடிச்ச உன்ன புள்ள சத்தம் கேக்குது மம்மி மம்மி மம்மியா யாரா இவன் கைமால எலும்பு துண்டு மாதிரி டேய் ஜம துண்டு பக்கத்து வீட்டுக்காரங்களே
மம்மி அம்மின்னு கூப்பிட கூடாதுல டம்மி என்ன அங்கிள்னு கூப்பிடணும் அவள ஆண்டின்னு கூப்பிடணும் ஆண்டி இல்ல ஆண்டி மம்மி யாரால மறுபடியும் மம்மியா ஆண்டின்னு சொல்ற பரதேசி பேல ஏய் எங்க வீட்டு வந்து என்னைய திட்டியா நீதான் பரதேசி வர கால் உயரம் இல்ல பரதேசியா மம்மி மம்மி ஏய் என்னடி உன்ன அந்த அரட்டிக்கிட்டு மம்மின்னு கூப்பிடுறான் நீ உள்ள போன்னு சொல்ற யாரவன் இப்ப இருக்கிற மூட்ல நான் எது வேணாலும் செய்வேன் உண்மைய சொல்லு ஏய் சொல்லு சும்மா சொல்லு யார் பையன் என் பையன் தட்டு பிள்ளையா இல்ல நான் பத்த பிள்ள என்னடி விடுகதை போடுற தாலி கட்ட நான் உன்னை தொட்டு கூட பார்க்கல தாலி கட்டிக்கிட்டவ பொண்டாட்டி ஆக முடியுமே தவிர புருஷன் இல்லாம எப்படி தாயாக முடியும் நீ என்ன குந்தி தேவியா இல்ல உன் மாமா என்ன கர்ணனா நான் ரயில்ல இந்த ஜெயிலுக்கு போனேன் நீ வேற ஒருத்தன் கட்டலுக்கு போயிட்டியா சொல்லு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க உங்க தாலி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் எந்த தவறியும் செய்யல அப்ப தாலி கட்டிக்கிட்டதுக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டேங்கறியா பாதி பத்தினின்னு சொல்றியா என் கடந்த காலத்தை பத்தி நீங்களும் உங்க கடந்த காலத்தை பத்தி நானும் கண்டிப்பா பேசக்கூடாதுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் வாய முறின் நாய புருஷன் இல்லாம பொண்டாட்டி குழந்தை பெத்துக்கிட்டா ஏன்னு கேட்க கூடாதுன்னு சொல்லுதான் இந்த உலகம் எவனாவது காதுல பூ சுத்திருப்பான் அவங்கிட்ட போய் சொல்லு இந்த மைனர் எத்தனையோ பொம்பளைகளை கெடுத்திருக்கா ஆனா கெட்டு போனவள தொட்டதில்ல அந்த அளவுக்கு கொள்கை வீரண்டி நீ கெட்டு போனவ எனக்கு துரோகம் பண்ணிட்ட சொல்லு அந்த பையனுடைய அப்பன் பேர் என்ன அவனுடைய இன்ஜல் என்ன சொல்லு மைனர் வகில் சார் வணக்கம் வணக்கம் நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க நீங்க நாயக பிரச்சனையும் கல்யாணம் பண்ண கையோட நான் கம்பி என்ன போயிட்டேன்னா திரும்பி வந்து பார்த்தா மூணு அடி உயர வளைஞ்ச பயல காட்டி தாமாவேன்னு சொல்றான் என் மோஜோட கூட இல்ல இது மாதிரி அநியாயம் உங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கா இது நீதியா நேர்மையா நீங்க தான் நல்ல தீர்ப்பா வழங்கணும் ராஜா இது எங்க குடும்ப தகராறு இதுல நீங்க தலையிட வேண்டாம் தயவு செஞ்சு போயிடுங்க போவாதீங்க போவாதீங்க மோசடிய மூடி மறைக்க உங்களை வெளியே போக சொல்றா அவளோட கூட்ட சண்டையில சார்ஜ் இறங்கி போச்சு போய் ஏத்திட்டு வந்துடுறேன் அடியே என்ன மாதிரி அவளை ஏமாத்தலன்னு பாக்குறியா யார் தெரியுமா பெஞ்சு கோட் வக்கீல ஹைகோர்ட் வக்கீல் சார் தடியா இருக்கீங்க அது எது ஏமாத்திர போறா ஏமாந்துடாதீங்க கடையை சாட்டிடுவான் போய் கப்புனு ஏத்திட்டு வந்துடுறேன் சின்ன பையனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கற பெத்த தாய அம்மான்னு கூப்பிடறதுக்கு பயப்படுறான் தகப்ப யாருன்னு தெரியாமலே தடுமாறுறான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த தண்டனை நமக்கு ஆயிரம் துன்பங்கள் வரலாம் அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கணுமே தவிர அது குழந்தைங்க வாழ்க்கையை பாதிக்க கூடாது அப்படி பாதிக்க வைக்கிறது பெரிய குற்றம் லலிதா இந்த பிள்ளைக்கு இப்ப நல்ல பாதுகாப்பு தேவை அதுக்காகவாது இவன் அப்பா யாருன்னு சொல்லிடுறது நல்லது அது நீயே சொல்ல மாட்டேங்கிற சொல்றாங்க நம்ம பரிசுத்தமான அன்பின் அடையாளம் தான் கோபி நம்ம கடந்த கால வாழ்க்கையோட ஞாபக சின்னம் இவ எனக்கு தெரியும் லலிதா இத நீயே சொல்லணுங்கிறதுக்காக தான் வற்புறுத்தின இவன் வாழ்க்கையில முன்னேறணும்னு நீ நினைச்சா இந்த மாதிரி தினம் தினம் செத்து பழைக்க கூடாது ஏதோ நடந்தது நடந்து போச்சு இனிமே இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது நான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன் கூடாதுங்க அந்த வீட்டுக்கு இவன் வரக்கூடாது அங்கே இவன் வரவே கூடாது இவனை என் கிட்ட பிரிச்சிடாதீங்க இவன் இல்லைன்னா நான் வாழணுங்கிற அவசியமே எனக்கு வந்திருக்காது இப்ப இவனை கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் உயிரோடு இருக்கவே மாட்டேன் சரி லலிதா
ये पुण्य मेला सत्य मसल रहा है इंद्र रात से यो नम्बर एंड पेर कुल्ला दार करो मोना उधर आरक्षित तेरी आंधा आज तो ना उइरो डर कर कड़े से ना डार को सत्य मसल मट ஐஸ்கிரீம் சாப்பிட்டுலாம் எவ்வளவு அழகான பையன் என்ன புத்திசாலித்தனமா பேசுறா இவனை பெற்றவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க ஆமா இவன் யாரோட பையன் சொல்ல மறந்துட்டேனே என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் லண்டன்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் அவனோட பையன் கோபி ஆண்டி உனக்கு பிடிச்சிருக்கா அங்கிள் ஆண்டி ரொம்ப நல்லவங்க ஷி இஸ் வெரி நைஸ் ஐயோ ராமா எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறா ஐயோ கிருஷ்ணா எவ்வளவு சீட்டா பேசுறீங்க இரு நான் போய் ஸ்வீட் கொண்டு வரேன் அங்கிள் உங்க வீடு ரொம்ப பிரமாதம் அங்கிள் நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் சதா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே அவங்க யாரு அதுவா உங்க ஆண்டிக்கு குழந்தையே இல்ல அந்த ஆப்பிள் சாப்பிடுற ஆண்டிக்கு குழந்தை பிறக்க போகுது அத நாங்க எடுத்து வளர்க்க போறோம் பிறக்க போற குழந்தை நல்லா இருக்கணும் குண்டா இருக்கணும்ங்கிறதுக்காக அந்த ஆண்டி எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அங்கிள் ஆண்டிக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது உனக்கு எப்படி தெரியும் அது மட்டுமா பிறக்க போறது ஆணா பெண்ணா கூட எனக்கு தெரியும் சொல்லட்டுமா சொல்லு பார்க்கலாம் ஜானகி உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னு கோபி சொல்றான் பெரிய ஜோசியம் குழந்தையோட பேச்சு கடவுளோட குரல்னு பெரியவங்க சொல்வாங்க இவன் சொன்னதை பழிக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது என்ன நீங்க நீங்களும் என்ன ஆயான்னு கூப்பிட்டுக்கிட்டு ஆசையா அன்பா என் பேரை சொல்லி கூப்பிட கூடாதா பேர் எதுக்கு லைலானே கூப்பிடுறேன் லைலா மச்சனு எங்க என்ன நமக்கு வில்லன்களா இருக்கிற உங்க ஆறு பசங்களை எங்க சினிமாவுல கிளைமாக்ஸ்ல வர்ற மாதிரி வில்லன் ஹீரோவை கட்டி போடுற மாதிரி ஆறு பசங்களையும் கட்டி போட்டுட்டேன் இனிமே நம்முடைய காதலுக்கு தொந்தரவே கிடையாது லைலா மச்சனு அல்லக்கா எதுக்குடா அப்பா நம்மளை இப்படி கட்டி போட்டு உனக்கு சொன்னா புரியாதரா எப்படி தப்பிக்கிறது ஐடியா ஏய் நாம எல்லாம் எலி மாதிரி பல்லால கடிச்சு கை தாழ்த்திடலாம் அப்புறமா ஓடி போய் அம்மா கூட்டிட்டு வந்துடலாம் கடிக்கிறா லைலா என் உயிரே மஜ்னு என் உடலே கண்ணு நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை ஏய் வாங்கடா போய் அம்மா கூட்டிட்டு வரலாம் லைலா என்னங்க உனக்கு கல்யாணம் ஆச்சா இன்னும் இல்ல சாந்தி முகூர்த்தம் கல்யாணமே ஆகலங்கறேன் குழந்தைங்க எத்தனை கல்யாணம் ஆகாம எப்படி குழந்தை வரும் வரும் என்னால வரும் அதுல நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பாத்தியாமா இது ரொம்ப நேரமா நடக்குதுங்க ஐயோ 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 இந்த அக்கமத்து கேக்க யாருமே இல்லையா அடியே வேலைய பாக்க வேலை ஏங்க கட்டின பொண்டாட்டி குத்துக்கலாத மா இருக்கே உனக்கு கொஞ்சத்துக்கு கோலாவது குட்டியா கேக்குது குட்டி ரெண்டு நாள் நான் இந்த வீட்ல இல்ல அதுக்குள்ள இன்னொருத்தி கூட அதுவும் ஏன் படுக்கறையில நீ எல்லாம் ஒரு மனுஷனாட்டம் ஏண்டி ஜிஞ்சு நாக்கடி லோலாயி என்ன வேலை வெட்டி பார்க்க விடாம படுக்க வச்சு பாதுகாத்து போயிருந்து ஒன்ன வேலைக்கு வச்சா என் புருஷனாடி படுக்க வச்சிருக்க பெரிய உத்தமையாட்ட வேஷம் போட்டுட்டு வந்து என் புருஷனுக்கு வலைய வரைக்கிற வலை அளவிரிக்கிறதுக்கு உன் புருஷன் கிட்ட புதுசா என்னடி இருக்கு நான் மனசு வச்சேனா நான் நீன ஆயிரம் பேர் கியூல நிப்பாங்க என்ன பத்தி உனக்கு தெரியாது கேட்க வேண்டிய இடத்துல கேளு சொல்லுவாங்க சொல்றவங்களை எல்லாம் வரிசையா நிக்க வச்சு பாத்துக்க வேண்டியதானே என் புருஷன் கிட்ட ஏண்டி வந்து தொங்குற நானா தொங்குறேன் அதோ அந்த மூக்கு இல்ல மூக்கு அதுதான் தொங்கு தொங்கு தொங்குது தொங்கு தொங்கு யோ உன்ன அம்மியில வச்சு தேங்காய் நக்கிற மாதிரி நச்சு புடுவ நச்சு இனிமே இந்த பக்கம் வந்தா உன் மூக்கு அறுத்துடுவேன்
நினைச்சிட்டீங்க டாக்டர், ஜானகி அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. புள்ளையே வேண்டாம்னப்போ கியூல லைனா பெத்து போட்ட, வேணும்ன்றப்போ வயித்துல கட்டி வளர்த்து வச்சிருக்க. நான் என்ன பண்றது? ஏன் தப்பா? வேற ஏன் தப்பா? சந்த சந்தா போய் என்ன? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. என்னது? சதபந்து குழந்தையா மாறி போச்சா? அது இல்ல, உங்க ஜானகி அம்மா தாயாக போறாங்க. என்னது? நீங்க சொல்றது உண்மையா? சத்தியமா சார், ஜானகி அம்மா கர்ப்பம்னு டாக்டரே சொன்னாங்க. ஜானகி என்ன ஜானகி, இப்ப சந்தோஷம் தானே? உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறிடுச்சா? ஆண்டி, நான் அன்னைக்கே சொன்னல உங்களுக்கு தங்கச்சி பாப்பா பிறக்க போதுன்னு. ஆமாப்பா, அன்னைக்கு தெய்வ மாதிரி நீ எனக்கு வாக்கு கொடுத்த, இன்னைக்கு அது உண்மையாயிடுச்சு. ஒரு பாடலே எங்கள் சோலை என்றும் வளர, எந்த நாடும் இன்பம் வளர, மலரை செல்வம் கொஞ்ச நாளிலே, மலரை போலே கொஞ்சும் சோழிலே. அன்னை என்று உன்னை ஆக்கி வைத்தேன், இன்னும் என்ன இன்பம் ஆக்கி வைத்தேன். என்னாலும் என் மனம் உன்னோடு சங்கமம், நீதானே தந்தது கல்யாண மங்களம். பணிவாய் மனதே பிரியா உறவே, ஒரு பாடலே எங்கள் சோலை என்றும் மலரே.
கொஞ்சம் தோழிலே நல்லாவே நீதான் தெய்வ பிறவி ஜென்மம் எல்லாம் நீதான் எந்தன் துணைவி உன்னோடு வாழ்வது நான் செய்த புண்ணியம் பொத்தோடு போவது நான் கொண்ட லட்சியம் அலைகள் பிரியும் பிரிந்தால் இணையும் சொல் 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 ஒரு பாடலே நீங்கள் சொலை என்றும் வளர எந்த நாளும் இன்பம் வளர மழலை செல்வம் கொஞ்ச நாளிலே மலரை போலே கொஞ்சம் தோழிலே ஜெய் சின்னமணி தலைவா ஸ்டாப்